press the bell icon on the YouTube app and never miss another update. சர்வே இன்ஜினியர்
இந்த ஊருக்கு ரோடு போட வந்திருக்கேன் சார். இதாவது மாட்ட விலைக்கு கொடுக்க முடியாதுங்கிற விட மாட்டீங்க. காலம் காத்தாலும் சோறு ஓடு செஞ்சு விடாம அது இல்லைங்க. மாட்ட வச்சிருக்கிறவங்கடா அந்த விலைக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் யாரு சொல்லிருப்பா? இவங்கிட்ட மாட்டை விக்கிறேன்னு சொல்லி இவ சொல்லிருப்பா. நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு அம்மா அப்பாவுக்கு லெட்டர் போட வேண்டாமா?
இப்படியே நேரம் கிழப்புறமா போனீங்கன்னா அங்க ஒரு கரும்பு காடு வரும். அங்கிருந்து வலப்புறமா போனா ஆலங்குறையில ஒரு வழிகாட்டி போர்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு பல்லாங்க தூரத்துல தான் தபால் ஆபீஸே இருக்கு. கொஞ்சம் தூரம் தான், இருந்தாலும் நம்ம ஊருக்கு அதான் தபால் ஆபீஸ். ¡Gracias!
மாதிரி துணி ஏன் இப்படி கிழிஞ்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு அடி எப்படி பட்டிருக்குன்னு நீயே யோசனை பண்ணி பாரு. ஆமா, இந்த துணி உங்ககிட்ட எப்படி வந்தது? அவங்க வீட்டு தெரியல, நாங்க தானே துவைக்கிறோம். எங்க அப்பா கூட சொன்னாரு அவருக்கு சரியான அடியா எல்லாம் வந்தது இவ்வளவு தான். கட்டுப்படும் போது நானே பக்கத்தால இருந்தவன். சும்மா இதுல இருந்து இது வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. ஏண்டி சரசுதான் அத்தனை தடவை சொன்னால உனக்கு எங்க போச்சு புத்தி? அது என்ன கேக்குற ஜென்மமா? அழுகுறத பாரு. சும்மா கதை நான் தான் கிடைச்சதா? சும்மா சும்மா என்னையா கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன்ல. கேடி சரசோ, நீ அது சொல்லி எல்லாரும் என்ன போட்டு கேக்குறாங்கல்ல, நான் என்ன வேணும்னா போட்டுட்டு போயிட்டேன். வேணும்னா அந்த ஆளு கூட்டிட்டு வாங்க, நான் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உனக்காக இனி நான் போய் அந்த ஆளு வெட்டில பாக்கச்சு கூட்டிட்டு வரேன். ஏன் உனக்கு அவங்க வீடு தெரியாது? கேடி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? சரி அழகாத, நாளைக்கு அவர் எங்க வீட்டு கட்டுப்பாடுக்கு வருவாரு. அவர்கிட்ட இத பாருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிடுறேன். சும்மா எடுத்துட்டு இருக்கா? இன்னும் அவரை வேற காணும். அவர் எப்ப வந்து எங்க அம்மா வேற எனக்காக பாத்துட்டு இருப்போம்? இவ்வளவு நம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வேணுண்டி, எனக்கு நல்லா வேணும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உனக்காக அப்படி செட்டப் பண்ண பாத்தியா
வாயுங்க. பொன்னப்பா வாயுங்க. நானும் பாக்குறேன், அப்ப இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூட பேசணும்னு தான் வந்தேன். எப்படி பேசுறதுன்னு தெரியல. எதுக்கு இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? காயெல்லாம் சரியாயிடுச்சா? எனக்கு அடிபட்டதுன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான் ருக்கு. ருக்குவா? ஒண்ணு ஒண்ணு இந்தா குடி, என் தலையில போடு. கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம். குடுகாட்டுக்கு போற வழியில போட திருப்பி வச்சு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். அறிவு கட்ட முண்டா. அடிப்பட்டதுல நீங்க ருக்கு மேல ரொம்ப கோபமா இருக்கிறீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? அவசரப்படாதீங்க, நான் ருக்கு இல்ல அவளோட சிநேகிதி. போறவும் சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நான் உங்களை ருக்கு நினைச்சு திட்டேன், மன்னிச்சிருங்க. இத பாருங்க, நீங்க கோபப்படுற அளவுக்கு இல்லைங்க ருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. எனக்கு பயமா இருக்கு. நீங்க அடிபட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அதுக்கு காரணம் நாம தான் நினைச்சு அவளே சூடு வச்சுக்கிட்ட. அவளுக்கே தெரியாம நடந்தது. இதுக்கு போய் சூடு வச்சுக்கிட்டாளுக்கும் எப்ப பிடித்தாங்க? அவளுக்கு ரொம்ப அழகான மனசு. முட்டாஞ்சனவா வேற ஏதாவது பண்ணிக்க போறா? கொடுங்க. இத பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க. சரிங்க. பாவம் இல்ல. யாருங்க? நம்ம ருக்கு தான். ஆமா ஆமா, ருக்கு ரொம்ப பாவம் தான். நான் வரேங்க, அவகிட்ட உங்களை பத்தி சொல்றேன். பணம் வாங்க போதாவது தெரியுங்களா? காரியமா சேர்த்து தச்சு போட்டு
ஏங்க இங்க வந்தீங்க? செருப்பு தைக்கலாம்னு வந்தது. என்னங்க அது பொம்பளைங்க செருப்பு? அதனால ருக்கமான செருப்பு தான். அவங்க அம்மா அடிக்கடி டவுனுக்கு போகுதா, இந்த புள்ள செருப்பு வேணும்னு கேட்டிருக்குது. அந்தமே என்னதான் இந்த செருப்பு வாங்கியாந்து கொடுத்துருச்சு. இந்த செருப்பு போட்டுக்கிட்டு நடக்க முடியலன்னு அந்த புள்ள ஏங்கிட்ட சொல்லிச்சு. இது அடியில புடிங்க செருப்பு தானாங்கிற. அப்ப நான் வரேங்க. அங்க எனக்கு என்ன பாக்குற, அந்த ஆடை நான் அவுத்து போயிட்டா போறேன். வேறைய பாரு பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவளை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாயிருச்சு.
எனக்காக ரொக்கு வருத்தப்படுறான்னு அடிக்கடி சொல்றீங்க. ஏங்க, நான் அவளை பார்க்கவே முடியாதா? என்னங்க, எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்னாலதான் ருக்குவை பார்க்க முடியல. நீங்களாவது இந்த பூவை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி ருக்கு கிட்ட கொடுத்துறீங்களா? பிளீஸ்.
பிறந்தா. நான் உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக நீதான் ருக்குன்னு தெரிஞ்சே தெரியாத மாதிரி நடிச்சு மல்லிகை பூ வாங்கி ருக்க கிட்ட கொடுக்க சொல்லி உன்கிட்டயே கொடுத்த பூவை கொடுத்து என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா உங்க மணிவோசையும் கைவளையோசையும் ஆனந்த நாகம் சொல்ல நான் கேட்கிறேன். உண்மையாராயம் பூமி எங்கும் நான் பார்க்கிறேன். மணிவோசை கைவளையோசையும் ஆனந்த நாகம் சொல்ல மணிவோசையும் கைவளையோசையும் ஆனந்த
எனக்கே ஞாபகம் வந்தது சம்பந்தி. உங்களுக்கு விஷயம் தெரியாது, 1948 நினைக்கிறேன், நானும் எங்க அப்பா மவுண்ட் பேட்டன் பிரபு மூணு பேரும் வந்துகிட்டு இருந்தப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு வழிக்கு ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டாரு. நான் தான் அவருக்கு கையில கொடுத்து தூக்குனேன். முதல்ல என்ன தூக்கி விடுங்க சம்பந்தி. சம்பந்தி, நேற்று ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ஏன்? நம்ம ஊர் இவ்வளவு செழிப்பா இருந்தோம், நம்ம ஊர்ல ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, ரோடு இல்லைங்கிறதுக்கு தான் ஆளு வந்தாச்சு, ரோடு போட போறாங்க. இந்த புலி வந்து அட்டகாசம் பண்ணுது, இதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி. நான் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்படியா, சரி. நம்ம சொந்த பிரச்சனைக்கு வருவோம். கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐயா வந்துடட்டா. மாப்பிள்ள எப்ப பரிசெய்திட்டு வர்றாரு? அடுத்த வாரம் வர்றான். சம்பந்தி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. சொல்லுங்க. நான் இந்த ஊரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம்தான் ரோடெல்லாம் குழிய மேடம் ஆச்சாக்கும். அட வாங்க சம்பந்தி. கும்பிடுறாதீங்க. வணக்கம் வணக்கம். கும்பிடுறாதீங்க. நீங்கெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? பிரசிடண்ட் ஐயா ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவார்னு சொன்னாங்க. இல்லைங்க, காலேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு போச்சு, அதனால உடனே கூப்பிட்டு. அப்படியா? ஏய், ஏண்டி உட்காந்து நய நயன்னு சும்மா அழுதுட்டே இருக்கிற? மாப்பிள்ள ஊருக்கு வந்தவரும் முதல்ல அவங்க ஐயனை பார்க்க உன்ன பார்க்க வருவாரு. சும்மா அழுதுற, அவர் இந்த பக்கம் பார்த்தாலும் போனாரு, போனவர் ஏன்னு பார்க்காம போனாரு. நடக்காது சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். இது பரவாயில்ல, நீ சொல்றத கேட்டா என் தலையே சுத்துது. எங்க இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? கடைசியா சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கங்க. ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்துல ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அந்த மரத்து கீழே ஒரு சின்ன குரங்கு அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த குரங்கு அந்த மரத்துல போய் சாப்பிடணும்னா பழத்தை அந்த கொம்பு மேல ஒரு சிறுத்தை உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த குரங்கு மேல ஏறிச்சுன்னா அந்த சிறுத்தை அதை அடிச்சு கொன்னுரும், அந்த பழமும் தானா கீழே விழுகாது. அப்படின்னா அந்த குரங்கு அந்த பழத்தை எப்படி சாப்பிடும்? அந்த பழமும் கீழே விழுகாதுங்கிற, அந்த குரங்கு மேல போக முடியாதுங்கிற, சிறுத்தையும் தூங்காதுங்கிற, அப்படின்னா அந்த பழத்தை அந்த குரங்கு எப்படி சாப்பிடும்?
இவ்வளவு பெரிய குரங்குக்கே தெரியல, அந்த இத்தனை ஆண்டு குரங்குக்கு என்னங்க தெரிய போகுது. சாமி முடிஞ்ச? ஆமாங்க. சாடையிலே சாமி முடமா இருக்கு. அந்த பையன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாத அண்ணா, இங்க வா. தம்பி, இவங்க உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி, இப்படி உட்காரு, ருக்கு. நீதான் அவசியம் கேட்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. தொங்கிட்டு இருந்துச்சா, கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அதை சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆசைப்பட்டுச்சா, ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்துருந்துச்சா. அப்புறம் அப்புறமா உங்களுக்கு நீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு, நல்ல கதை சொல்லுவா. பிரச்சனையா, ஆனைக்கட்டி மலையிலிருந்து ரெண்டு புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேற்று பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடுகள்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடன்ட் முறையில நீங்க தான் ஊருக்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தப்படுறாங்கப்பா. பயப்படாம போங்க, நான் பாத்துப்பேன். அவன் கிடக்கிறாங்க. என்ன அதுக்கு
அப்பா நீ விஷயம் என்னாச்சு? அடே சென்னியப்பா, பொம்பளைன்னா பொழுது விழுந்தா விளக்கேத்துறதுக்கு மட்டும் இல்லடா, எந்தெந்த நேரத்துல விளக்க அணைக்கணுமோ அந்தந்த நேரத்துல அணைக்கணும். அவன் வீட்டுல திருவண்ணாமலை தீபம் மாதிரி விடிய விடிய எரிஞ்சா அவன் தான் பாவ என்ன பண்ணுவான்? நீ கேட்ட உடனே வாங்கி குடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா பாருமா? அது கேஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவரே ரொம்ப நல்லவரு. நான் வேணும்டா அவருக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனேன்னு யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா. எதிர்பார்த்து இளங்கிலிய காணலியே.
நெஞ்சாத்தே மரண தெரியலையே. தள்ளி தள்ளி போனா நெஞ்சம் துடிக்குது கூண்டில் பட்ட மீனா. தொட தொட தள்ளி தள்ளி போனா நெஞ்சம் துடிக்குது கூண்டில் பட்ட மீனா. தாகத்தோட நான் இருக்க தண்ணீர் கூடமா நீ இருக்க தேடி வந்தா ஒதுங்குவது சென்றல போல ஓடுவது ஏந்தான் சிந்து செல்லாமலையே. இது ஏந்தான் சொல் என் பூங்கொடியே. எதிர்பார்த்தே இளங்கிலிய காதலியே இளஞ்சாத்தே. வளைக்கரம் காதில் கொஞ்சம் ஓசை கேட்டால் விழித்திடும் நெஞ்சில் தூங்கும் ஆசை. வளைக்கரம் காதில் கொஞ்சம் ஓசை கேட்டால் விழித்திடும் நெஞ்சில் தூங்கும் ஆசை. ஊருக்குள்ளே தீ பிடிச்சா ஓடையும் உண்டு தீயணைக்க. உள்ளத்திலே நெருப்பெறிஞ்சா உடனே வரணும் நீ எனக்க. ஏந்தாயில்லாபகமே அடிவாவா கொஞ்சம் என் தேன் குடமே. எதிர்பார்த்தே இளங்கிலிய காணலே இளங்காத்தே என் வரல தெரியலையே. வாராளோ என் மாது பூங்காத்தே பூக்குது. என்னங்க
தப்பு செஞ்சதை மன்னிக்கிறதுக்கு. நீங்க பேசாம இருந்தது என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நான் அப்படி பண்ணலாம். நீ வந்து இப்படி கட்டிப்பிடிச்சிருக்கிய, ரொம்ப மோசம். நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், நீயும் போடு. உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் தானே? இருப்பாரு, நான் திரும்பி வர வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்கறது? நீங்க ஊருக்கு போறீங்க, உங்களை பார்க்க அப்படியே வந்துட்டேன். மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்க? என்கிட்ட அழையல கொலுசு. அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்பாளுக்கு முதல் பத்திரிக்கை வச்சிருக்கிறப்ப சரியா? அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தானே எல்லாமே நடக்குது. ஆமா, ஏன் சரியா? கோயில் விசேஷத்துக்கு பம்பை செண்டை உடுக்க இதெல்லாம் வந்து சேர்ந்துருங்கள? எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. நீங்க பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலையை பாருங்க. இந்த பாரு வெங்கடா, வந்த இடத்துல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த பத்திரிக்கை அவசியம் வந்து சேர்ந்துடணும். கண்டு தெரியாத மாதிரி
நேரத்துல அருவா குழுவா கூடவா உன் கையில சிக்காம போயிருச்சு. நான் தற்கொலை பண்ணிக்க கூட ஒண்ணுமே சிக்காம போயிருச்சுமா. வாசல தெளிச்சு கோலம் போடலையாங்க அருக்கணி கேட்டுட்டு போற. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. டாக்டர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். உடம்புக்கு நாளைக்கு வருது அப்படிங்களா?
கொடுப்பீங்க? வேண்டாம், வாளுக்கு மட்டும் இந்த கல்ல. வாப்பா கும்பிடுங்க, நேத்தே வருவேன் நினைச்சேன், இன்னைக்குதான். என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. பண்ணாடி நீங்க தான் என் மக்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன முடிஞ்சு வைக்கணுங்க. லட்சுமி இத வாங்கி. வணக்கம்மா. ஒண்ணும் கவலைப்படாத, காரியமெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். என் மருமகன் முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி வைப்பாரு. நீ போய் ஆக வேண்டியது கவனே. நான் வரேனுங்க. வரமா? நீங்க போக கூடாதா? யாரும் இல்ல, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு நாம தான் கௌரவத்தை உண்டாக்கி கொடுக்கணும். பாப்பா உட்காரு. என்னங்க கோயில் எனக்கா பாக்குறீங்க? ஆமா ஆமா. என்னங்க இது, ஆர்ம வீட்டுல இடவாயிடுச்சு, இன்னும் புறப்படாம இருக்கீங்க? புறப்படுங்க, புறத்தெடுத்துட்டு போறாங்க. என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவன் தானே. அதுக்காக நீங்க இப்படி வந்திருக்கலாங்களா? இல்லப்பா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தான் என் மகன் முன்னாடி நின்று செய்யறானே. நீ போய் அவங்க கூட இருந்து ஊடமாட வேலைய பாரு, நானும் இதை வந்து சேர்ந்துறேன். என்னதான் இருந்தாலும் நேற்று பஞ்சாயத்து நீங்க அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிருக்கவே கூடாது. அவன் தான் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டானே. ரெண்டாவது கல்யாணமா இருந்தாலும் தான் கெடுத்த பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்பா? கட்னா உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு துரோகம் பண்ண செஞ்சது தப்பா இருந்தா இல்ல, ரைட்டா இருந்தா இல்ல? கௌரி, புருஷனோட இன்பத்துல மட்டும் பங்கு பெறவ அல்ல பொண்டாட்டி, துன்பத்திலையும் பங்கு பெறவதான். இது பாருங்க, புருஷனோட இன்ப துன்பத்துல பங்கு பெறலாங்க, அதுக்காக புருஷனே பங்கு கேட்ட எப்படிங்க? இந்த பொண்ணு காட்டி புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. கோயில் போன சொன்னேன், பார்ப்பட. என்னப்பா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது? ஏப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏமா கவி, நல்லபடியா நடந்துச்சா? நீங்க உன்னிட்ட பேச வேண்டாம். ஏமா பின்ன பின்ன, உங்க டவுன்ல ஆயிரத்தெட்டு ஜோடி இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் இருக்கு இவ்வளவு நாள் பழகிக்கிட்டு இருக்கோம், ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? நான் உங்க கல்யாணத்துக்கு வரட்டேனடி, என் கண்ணனே உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. என் மகனே உனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கும் போது உனக்கு என்னடி அட்டா குறைச்சல்? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று சந்தோஷமா இருக்கு. நாங்க ஊருக்கு போய் இன்னையோட 25 நாள் ஆச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க சாமி கும்பிடுங்க போங்க. மனசு கேட்கல, ஏன் எங்க கிட்ட கூட சொல்லாம இதை மறைச்சேன்? நீ என்னடா எங்களுக்கெல்லாம் எப்படி
ஏதோ அந்த அப்புட்டாங்களே, நீ என்ன எங்களை கூட நம்பாம சொந்தக்காரன் நம்பி ருக்கு கல்யாணத்துக்கு போன வந்து டவுனுக்கு போன அவன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில கழுத்து அறுத்து போட்டான். ருக்கு யாரு இல்ல யாருன்னு கேட்கிறேன். ருக்கு கல்யாணத்தை நான் அடிச்சு வைக்க மாட்டேன். கூப்பிடு ருக்குவ. வேண்டாங்க எதுக்கு என்ன இருக்கல பரவாயில்ல பரவாயில்ல கூப்பிடு. இங்க வாமா. அன்னைக்கு எப்படி கண்ணு தெரியுது? கொஞ்ச நாளா ஊர்ல வேற இல்ல. நான் தான் கிட்டத்தையும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எருமநாயகி மலையை வருது இவ்வளவு கருப்பா இருக்கானே இவெல்லாம் எப்படி இருட்டுல நடப்பான்? கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இத பாரு, நீ கெட்டு போறவளா இருந்தா
நானே அடிச்சு கொண்டிருக்கேன். உன்னை யாரும் கெடுத்துட்டாங்க. என்னமே பாத்தியம்மா, என்னை யாரும் கெடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா யாரும் கெடுத்துட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுமா. இப்படி இருக்கும்போது என்ன கட்டி கொடுக்கணும்னு பாக்குறியே? யார் கெடுத்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊருக்கும் தெரியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சதுன்னா இது யாருக்குமே தெரியாம போயிடலையா? யோசிக்காத இருக்கு. பானையில இருக்கிறது பாலா கல்லான்னு பாக்குறவங்களுக்கு தெரிய மாட்டே போகுது. ஏமா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீ அப்பாவை கல்யாணம் படிக்க சம்மதிச்சிருப்பியா? நீ போய் சொல்லுமா, ருக்குவுக்கு இந்த கல்யாணத்துல பிரியம் இல்ல. ருக்குவை இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்லிச்சுட்டு சொல்லிடுமா. பிடிஞ்சா என்ன நடக்க போகுதோ. சீக்கிரமா வந்து சார். நீங்க முன்னால போங்க, பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். உங்க ஊர்ல போடுங்க.
என்னங்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது? இந்த ஒரு விஷயம் போதும், அவ வாய மூடுறதுக்கு நம்ம விஷயத்தை மறைக்கிறதுக்கு. பஞ்சாயத்துல கூப்பிட்டு கேக்குற அளவுக்கு நான் மோசமானதில்லை. ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு கேக்குறீங்கன்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லாம் சொல்லித்தான் ருக்கு பத்தி எனக்கு தெரியும். இப்ப நீங்களே தப்பா சொல்றீங்களே. பாரு ருக்கு, நான் உன்ன கெடுத்துட்டேனா? நீ கர்ப்பமா இருக்கியா? இவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நீயே பதில் சொல்லு. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கிறது உண்மை இல்லை. ஆனா நான் கர்ப்பமா இருக்கிறது மட்டும் உண்மைதான். வயத்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பேன்? அம்மா செத்து இன்னும் திவசம் கூட முடியல. ருக்கு இப்ப குழப்பமா இருப்பா. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அவளே உண்மையை சொல்லிடுவா. பஞ்சாயத்தை இத்தோட நான் கழிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ருக்கு? ஒரு நாள் நீ அந்த போர்டை திருப்பி வச்ச, அதுல நான் சுடுகாட்டுக்கு போய் அடி மட்டும்தான் வாங்கினேன். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு திசை திருப்பி இருக்க, இதுல நான் அந்த சுடுகாட்டுக்கே போயிடும் நாட்டு இருக்கு. யாருகிட்ட எதை வேணும்னாலும் மறைச்சிருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இதை மறைச்சிருக்க கூடாது. சுயநலமா கூட இருக்கலாம். நீங்க எங்க என்ன விரும்பாம போயிடுவீங்களோன்னுதான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு மான நேரமான கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. எதிர்பார்த்து இளங்கிடிய காணலே, இளங்காத்து ஏன் தெரியலையே. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம். இப்ப சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. வர ஆட்டாளுக்கு நாம என்ன குறை வச்சோம்? ஊருக்குள்ள பெரியம வந்து இத்தோட நாலு குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது? அம்மனுக்கு ஆறு வெட்டி ஏதாவது பொங்கல எங்களை வைக்கணும்னா சொல்லுங்க. இங்க பாருங்க, எந்த வருஷமும் ஆத்தா இப்படி பழி வாங்கினது இல்ல. என் மனசுல பட்டதெல்லாம் ஆத்தாவை நம்ம கையெடுத்து கும்பிட்டு இப்படி
சோதிக்கிறான்னா புக்கு கர்ப்பமா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்னு கூட தெரியாதுன்னு சொல்றதுனால்தான் அப்படி ஒருத்தி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுனால்தான் ஆத்தா இப்படி எல்லாம் நமக்கு சோதனை காட்டுறான் இங்க பாருங்க நேத்து ராத்திரி ஆத்தா என் கணவர் வரும்போது கூட அழுதுகிட்டே இருந்தா உப்பு மேல இருக்கிற நம்பிக்கையில அவளை எதுவும் கேட்கவும் முடியல அதெல்லாம் பார்த்த முடியுங்க யாரா இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி ஒருத்தர் நாளை இந்த ஊருக்கே கெடுதல் வருதுன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் நான் கும்பிட்டு இருந்த அம்மன் மேல சத்தியமா சொல்ல அவங்க அம்மாவும் படமாகத்தான் தவறிக்கு போறாங்கன்னு சொல்லி எடுக்கணும் கேளுங்கப்பா இப்படி ஆறு காலம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அது சரி ஊசி தங்கமா இருக்கலாம் அதுக்காக கண்ணாந்து குத்திக்க முடியும் அந்த பொண்ணு என்ன சொல்றா கேளுங்க ஐயா இப்படி ஆளாருக்கு நியாயம் பேசி ஆக போறதுங்க நல்லதை கெட்டது எங்களுக்கும் தெரியும் நாலு சனம் எல்லாம் இருக்கிறவங்களுக்காக தான் நான் பேசுறேன் பேச வேண்டியவங்க சும்மா இருக்கால சொல்லுவாப்பா ஏமா நீ யாருக்கோ எதுக்கோ பயப்படுறேன்னு நினைக்கிறேன் உன்னை கெடுத்தது யார் சொல்லிடுறம்மா என்ன யாரு கெடுத்ததுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைக்காத ஏங்க அவதான் தெரியாதுன்னு சொல்றான நம்ம உடம்ப கட்டியிருக்க துணி கருப்பா சிவப்பானு தெரியலன்னா அது எப்படிங்க ஐயா எனக்கு மான நேரமான கண்ணு தெரியாது அப்பதான் என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான் எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க மான நேரமான கண்ணு தெரியாதுன்னு சொல்றவங்க இந்த ராத்திரியில வந்து நிக்கிறாளே அது எப்படி பாரு யாரு உன்னை கெடுத்தாங்கறத தைரியமா சொல்லு அவனுக்கே கட்டி வைக்கிறதா இல்ல அவனை கட்டி வச்சு அடிக்கிறதாங்கிறத நாங்க முடிவு பண்றோம் உண்மையிலே எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது ருக்கி நாங்க என்ன மெனக்கிட்டாங்க நினைக்கிறோம் உண்மைதாங்க என்ன உண்மைதான் அதெல்லாம் பொய்யுங்க அன்னைக்கு சினிமா கொண்டாக்கு வந்தாத எப்படி வந்தா இது பரவாயில்லைங்க ராத்திரில எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா பூசாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது அங்கன்ன பாக்குறேன் ருக்கு நம்மள பாத்துட்டா பார்த்தா நமக்கு ஆபத்து இல்ல பார்த்தவனுக்கு தான் ஆபத்து இந்த பூசாரியும் அந்த வேலைசல கரியும் பூசாரி மேல பழிய போடுறீங்க உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு நான் சொல்றேங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல அம்மா உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற உன் கூட பழவனவே பாவம் யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்களுமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க நான் உங்க தங்கச்சி இல்லையா சொல்லுங்கண்ணா தயவு செய்து சொல்லுங்கண்ணா நான் அப்படி எல்லாம் செய்வேனா நான் உங்க தங்கச்சி என்ன அண்ணானு கூப்பிடுறேன் ஊர்ல தர்மகர்த்தான்னு இருக்கிறதே இவருதான் இவரே அண்ணானு கூப்பிட வேண்டாங்கிற அளவுக்கு இவன் நடந்துகிட்டான்னா இனிமே இந்த கிராமத்தில் இவளுக்கு குடிக்கிறதுக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது இந்த ஊருக்குள்ள குடியிருந்தா போல தான் மானங்கிட்டு போனதும் இல்லாம குடிக்க தண்ணி வேற வந்து Oh,
நான் தான் கெடுப்பேங்கிறது தெரியாம ஊருக்குள்ளார ருக்கு வேதனையோட சுத்திட்டு இருக்கேன். Thank you.
முட்டாளித்தனமா ஒரு காரியத்தை செய்யறதா நினைச்சு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரு. எப்போ நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன்? இவ்வளவு நடந்து நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான். இத பாரு, நாலாவது தடவைய கேக்குறேன், என்ன சொல்ற? இந்த அம்மன் மேல சாட்சியா? இந்த சூலம் மேல சாட்சியா? நீ வளர்ந்த இந்த மண் மேல சாட்சியா? நான் பிறந்த இந்த பூமி மேல சாட்சியா? பூமி மேல சாட்சியா? என்ன பெத்த என் தாய் மேல சாட்சியா? உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தரப்புனா இருந்தாலும் சரி, நான் ஒன்னு ஏற்றுக்கிறேன். ஏ கூட பிறப்ப வயிற்றுல ஒருத்தரையோ மனசுல இன்னொருத்தரையோ என்னால சுமக்க முடியாது. கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்கள் உன்னால பார்க்க முடியுது. உனக்கு முன்னாலே இருக்கிற என்ன உன்னால பார்க்க முடியல. ஊர்ல எல்லாரும் என்ன தர்மகர்த்தான் போகக்கூடாத வயசுல நம்ம பிரசிடண்ட் ஐயா மகன் போய் சேர்ந்துட்டார். இவனுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம் சொன்னதே அவர்தான். இருந்தாலும் தண்ணி இல்லாம தவிப்பாளேன்னு இவனுக்கு உதவி செய்ய போன பாவத்துக்காக ஆத்தா புலி ரூபத்துல வந்து பழி வாங்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் புத்தர்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான்.
போனாலதான் இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு சொல்லு, உன் வயிற்று வர்ற குழந்தைக்கு யார் தகப்பேன்? தெரியாது. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? அவ பார்த்து இவன் தான் எனக்கு எடுத்தான்னு என்ன கை காமிச்சிருந்தா நான் சந்தோஷமா அவளை கூட்டிட்டு போயிருப்பேன். அது கூட சொல்லாம இருக்காளே, அதுல இருந்தே உங்களுக்கு அவளை பத்தி தெரியலையா? முதல்ல இவனை இழுத்துட்டு போகடா. இவன் என்ன இந்த ஊருக்கு வந்தாலும் அண்ணன் இருந்து இப்படி எல்லாம் நடக்கு. சொல்லு யார் தகப்ப? தெரியாது. எதுவுமே சரியில்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு நான் நடப்பாத போடணுமா? அப்படியே நான் நடப்பாத போட்டாலும் இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதை இல்ல. இனிமே இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் வரேன். யாரும் வீட்டை வெளியே வராதீங்க. ஊர்ல எல்லாரையும் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
என்ன சார் இது? இந்த பொண்ணுக்கு பைத்தியம், வந்து இழுத்துட்டு போங்கன்னு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்களே. யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடுங்க. அவளே ஒரு அனாதை, அவளுக்கு போய் யாரு கையெழுத்து போடுவா? ஊர்க்காரங்களை யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா இந்த பொண்ணை எங்களால கூட்டிட்டு போக முடியாது. பாருங்க, நல்ல விஷயத்துக்கு நாலு பேர்ல 40 பேர்ல கையெழுத்து போடுவாங்க, ஆனா இவனுக்குன்னு கையெழுத்து போட்டா பாவம் எங்களை வந்து பிடிக்குங்க. ஊர்க்காரங்களை ஒன்னா சென்று ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தியமா இருக்கா? யாராவது கையெழுத்து போடுங்க. நான் கையெழுத்து போடுறேன். ஊர்க்காரங்க யாருமே கையெழுத்து போட முன் வராத போது நீங்க இதுல கையெழுத்து போட முன் வந்திருக்கீங்க. நீங்க யாருங்க? அவள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், யார் அவளுக்கு வாழ்வு கொடுத்தாலும் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை.